ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி, டிசம்பர் மாதம் வர தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுங்கிற அப்டேட் போட்டிருந்தோம். 2ஆம் தேதி அன்றைக்கி வருது. 1ஆம் தேதி ராத்திரி 7 மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஸோ புதுசாக வரவங்க இது என்னன்னு எங்களுக்கு தெரியல, இல்லை நாங்களும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா, இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பழைய வீடியோக்கள் பாருங்கள், பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது. இது என்னங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, சந்தோஷத்தோட கூடிய த்ரியோதசி அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்து வந்திருக்குங்க. இந்த நாளுங்கிறது ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதோஷ த்ரியோதசிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை, அதில் செஞ்சு பலன் அடைஞ்சவங்க, பல முறைகளை செஞ்சவங்க எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து சுக்கர ஓரையில் நம்ம ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஜாப்பனீஸ் மெத்தட் வந்துட்டு பல பேர்த்துக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. செஞ்சு பார்த்து அனுபவப்பட்டு தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நம்ம வீட்டிலிருந்தே நம்ம செய்யலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் குளிக்கணும், சாமி கும்பிடணும், விளக்கு வைக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் எல்லாருமே செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு மெத்தடு தான் இது. ரொம்ப சுலபமாக செய்யலாம், பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது என்னங்கிறத பார்த்துடலாம். சகோதரி சொல்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. வணக்கம் ராஜி சிஸ்டர், நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு அமுதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மறுவாழ்க்கை வேணும்னு சொல்லி நான் வந்து நவமூலிகையாகத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தேன். அவளுக்கு வாழ்க்கையே அமையாது, நமக்கு இனிமேல் யாருமே இல்லைங்கிற பட்சத்தில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா. நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மாவுடைய யாகத்துக்கு நம்ம பணம் கொடுப்போம், கண்டிப்பாக உனக்கு ஒரு வாழ்க்கைய அம்மா அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு அவளும் பணம் கொடுத்துட்டு இருந்தா. இப்போ 9 நவமூலிகை யாகத்துக்கு பணம் கொடுத்தாச்சு சிஸ்டர். அவள் வேலை செய்கிற கம்பெனியிலேயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் இப்போ வந்திருக்காரு. அவங்க வீட்லேயும் எல்லாம் பேசிட்டாங்க. இவ்வளோ சம்மதிச்சுட்டா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் பேசியாச்சுங்க சிஸ்டர். இவங்களுக்கு இவங்க தான் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி சகோதரி. நீங்கள் வராகி அண்ணே நினச்சி நம்பிக்கையோடு செஞ்ச விஷயம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. இந்த பொண்ணுக்கு மறுவாழ்வுங்கிறது நல்லபடியாக அமைஞ்சு உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னொரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா, வராகி அண்ணையோட முகம் எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த குட்டியாக வாய் மூக்கு அழகாக வந்து கண்ணை திறந்து வந்து பார்த்துருக்காங்க. இந்த தீபத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் தான் வந்து அன்னையோட முகம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த சகோதரி ரொம்ப ஹாப்பியாக வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு நார்மலான இமேஜ். இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி கண்ணை திறந்து அந்த ரெண்டு அந்த கருவெளிகள் வந்து அப்படியே தெரியுது நமக்கு பார்க்கும்போது. வாய் சிவப்பாக அப்படியே அழகாக க்ராஸாக நம்மளை பிறந்த குழந்தை கண்ணு விழிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வராகி அன்னை குட்டியாக அவங்க முகத்தை கொண்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே வரதுன்னா எந்த உருவத்தில் வேணாலும் ஒரு தெய்வம் வரலாம். பர்டிகுலராக அவங்களோட அந்த வராக ரூபத்தை கொண்டு வந்து நான் தான் வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிறது காமிக்கிறது, அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. சிஸ்டர் பார்த்தோன்னே எனக்குமே சந்தோஷம் ஆயிடுச்சு. அம்மாவை இப்படி பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மனநிலைமையில் நீங்களும் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக லைக் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள், பல அனுபவபூர்வமான உண்மைகள், பல விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு தேவையான ஒரே ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா பெப்பர், பிளாக் பெப்பர். உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க, ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிற இந்த பெப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 57 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. 57 குறுமிளகு வந்து நமக்கு வேணும். 108 இருந்தாலும் பரவாயில்லை, கிடைச்சா வந்து அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 108 அல்லது 57 இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து குறுமிளகு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் தண்ணி வந்து பாதி அளவு இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கப்போ ஏதோ ஒன்று, கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்லை, சில்வராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு கிண்ணத்தில் தண்ணி இருக்க மாதிரி. ஏன்னா அந்த பெப்பரை வந்து நம்ம அதில் போட்டு தான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி வழிபாடு பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இது வந்து நான் எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்லுங்கள். மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் என்னால் இப்போ யாருக்கிட்டேயுமே பேச முடியாது,
யார்ட்டையா போய் சொல்லி அழுகணும்னு நினச்சா கூட எனக்கு சொல்லி அழுகிறதுக்கு கூட ஆள் இல்லை. அந்த நிமிஷம் நான் கடவுள் முன்னாடி கண்ணை மூடி அப்படியே 10 நிமிஷம் உட்காந்து அழுது கொட்டி தீர்த்துருவேன் சிஸ்டர். என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் அழுது முடிச்சிட்டேன்னா என் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் வந்து அப்படியே இறங்கிரும். இப்படியே வந்து கண்ணீரோடவே எல்லாமே நீ பார்த்துக்கோன்னு கடவுளோடவே ஒன்று என் வாழ்க்கை போயிட்டுருக்கு, எப்போ நல்லது நடக்கும் தான் தெரியல அப்படிங்கிற மனநிலைமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ ரொம்பவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்பனீஸ் மெத்தடில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மனசில் வந்து எப்பேற்பட்ட பாரம் மனசில் வந்து இருந்துட்டு மனசை போட்டு அழுத்தம் இல்லையா, சில பேர்த்துக்கு இந்த மன அழுத்தங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணமே தெரில, என்னால் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வர முடியல, எனக்கே தெரில நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது. இந்த மாதிரி மனநிலைமையிலலாம் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்களோ அதற்குண்டான நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கையும் வந்து இது கொடுத்துரும். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு உங்கள் மனசில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அந்த தண்ணியை பார்த்து அப்படியே சொல்லுங்கள். உங்கள் மனசில் எனக்கு வந்து 10 லட்சம் ரூபா பணம் வந்து வெளியேருந்து வர வேண்டியிருக்கு, அது வந்துருச்சுனாலே நான் என்னோடய எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிருவேன், இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு என் ப்ராப்ளம் வந்து நான் சரி பண்ணிடுவேன். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அதை அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு சரியாகி கொடுத்துரும், எல்லாமே சரியாகிடும், இப்போ எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற மனநிலைமையோட தண்ணியை வந்து வச்சுருக்கீங்க இல்லையா. அந்த தண்ணிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த 57 கவுண்ட் இல்லைனா 108 இந்த கவுண்டில் வந்துட்டு நீங்கள் குறுமிளகை எடுத்து வச்சுக்கோங்க, பிளாக் பெப்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளாக் பெப்பரை வந்துட்டு நான் சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே ஒன்று ஒன்றா வந்து அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த பெப்பரை வந்து உள்ளே போடணும். இது என்னன்னா, நீங்கள் அது ஒரு வாட்டி ஒரே ஒரு குறுமிளகு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாலே உங்கள் மனசு அப்படியே லேசாகிடும். உங்கள் மனசில் அந்த பாரமாக அழுத்திட்டு இருக்கிற விஷயம் அப்படியே வெளியே போகிறத வந்து உங்களால் உணர முடியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்று, நீங்கள் நம்பிக்கையோட அந்த வார்த்தையை வந்துட்டு எதனால் உங்களுக்கு அந்த மன கஷ்டமோ அது சரியாகணும்னு சொல்லி போடும்போது அந்த விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அடுத்த நாளே கூட ரிசல்ட்டு கிடைக்கலாம், இல்லை இன்னும் 2-3 நாள் கழித்து கூட ரிசல்ட்டு கிடைக்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து நடந்துடும். வார்த்தையை நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வார்த்தை தான் ஹத கன்பேட்டே. இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு ஒரு பேப்பராக அந்த தண்ணிக்குள்ளே போடும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஹத கன்பேட்டே, ஹத கன்பேட்டே. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த பெப்பரை தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி அப்பாடா இப்போ நான் நினச்சது எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போடும்போதே உங்கள் மனசில் இருக்க அந்த பாரம் வெளியில் போகிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மனக்கவலை இருக்கும் போது எனக்கு மனக்கவலைகள் சரியானால் போதும் இப்போ நான் நார்மல் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம், அது ஒரு விஷயம். இன்னொன்று, எனக்கு நான் கேட்குற விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம், சரிங்களா. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு நினச்சாலும் இது நடக்கும், உங்கள் மனசில் இருக்க கவலைகளும் சரியாகும், ரெண்டு விஷயத்துக்குமே இது நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்போ செய்யணும் அப்படிங்கிற டைமிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரதோஷ டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. பிரதோஷ டைம்ங்கிறது ஈவினிங் வந்துட்டு நீங்கள் 4:30 to 6 அந்த டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா த்ரியோதசி டைம் வந்து உங்களுக்கு எனக்கு இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாகவே த்ரியோதசி இருக்குது. 25ஆம் தேதி அதாவது நாளைக்கு உங்களுக்கு இருங்க கேலண்டரில் பார்க்குறேன், நாளைக்கு ஈவினிங் 5:13 வரை உங்களுக்கு த்ரியோதசி டைம் இருக்குது. நான் இதுலேயும் வந்து உங்களுக்கு கேலண்டர் காமிச்சிருக்கேன், அதிலே உங்களுக்கு டைமிங் இருக்கும். ஸோ இந்த டைமிங் முடியறக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அப்படி இந்த டைமிங்கில் செய்ய முடியாதவங்க கூட நீங்கள் இன்றைக்கி சுக்கரஹோரை இருக்குது பாருங்கள், உங்களுக்கு சுக்கரஹோரை டைமிங்கு நான் இந்த கேலண்டரில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எப்போன்னா இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி ராத்திரி 8 to 9 ஒரு டைமிங் இருக்குது, அதை விட்டிங்கன்னா 3 to 4 விடிய காத்தால் உங்களுக்கு இந்த ரெண்டு நேரமுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும் சுக்கரஹோரையில். ஏன்னா இது சுக்கர பிரதோஷம், இந்த பிரதோஷ டைமில் இந்த சுக்கரஹோரையில் நீங்கள் செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது, சரிங்களா. ஏன்னா இந்த பிரதோஷ டைமிங் கூட முடிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, த்ரியோதசி இருக்குது. பிரதோஷத்துக்கு நிகரான ஒரு சக்தி வந்து த்ரியோதசிக்கு இருக்குது. ஸோ அந்த த்ரியோதசி டைமிங்கில் கூட நீங்கள் சுக்கரஹோரை பயன்படுத்தி செய்யும் போது பல வழியில் வந்து உங்களுக்கு நன்மை வந்து சேரும். ஸோ டைமிங்ஸ் வந்து என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், த்ரியோதசி டைமிங் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, நாளைக்கு ஈவினிங் 5:13 வரைக்கும் இருக்குது, அந்த டைமிங்கில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சுக்கரஹோரை டைமிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இன்றைக்கி ராத்திரி 8 to 9 இல்லைன்னா விடிய காத்தால 3 to 4 இந்த ரெண்டு நேரமும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த நேரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு கையில் பெப்பர் எடுத்து வச்சு நான் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்குற விஷயத்த கேளுங்க, கண்டிப்பாக வந்து கொடுத்துரும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க, எல்லாருமே செய்யலாம். இவங்க தான் செய்யணும்
பண்ணணும் அவங்க தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வந்து செய்யலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது. பல பேர் இதை செஞ்சு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். முறையை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சோ அல்லது 2 மணி நேரம் கழிச்சோ இல்லை அடுத்த நாளோ கூட அந்த தண்ணி பெப்பர் கலந்து அந்த மிக்ஸை வந்துட்டு ஒரு மரத்தடியில் ஊற்றிடுங்க. இல்லை வீட்டில் செடி வச்சுருக்கீங்கன்னா அந்த செடிக்கிட்ட வந்து அதை ஊற்றிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் அதை செய்ய வேண்டியதில்லை. இவ்வளோ தாங்க அந்த விஷயம். ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் நண்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.